குமராபாளையம் என்ற இடத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இது சேலம் டு கோயம்புத்தூர் போகக்கூடிய பாதை. இந்த இடத்துல எஸ்எஸ்எம் ஸ்கூலுக்கு பக்கத்தில் குமராபாளையத்துக்கு சப் ரோட்டில் நம்ம பயணிக்கலாம். இப்போ நாம் அறிவு திருக்கோவில் குமரபாளையம் வந்துட்டோம். இதுதான் ஐயந்தோட்டம். நாம் வந்தது இந்த சைட்லேருந்து வந்தோம். இந்த அறிவு திருக்கோயிலுக்கு இந்த பகுதியிலிருந்தும் வரலாம். இது பள்ளிப்பாளையம் ரோட்டில் இந்த பக்கம்லேருந்தும் வரலாம். நாம் இந்த ரெண்டு பாதையிலேருந்தும் வரலாம். அறிவு திருக்கோயிலுக்குள்ள வந்துட்டோம். இந்த குமரபாளையம் அறிவு திருக்கோயிலை பற்றி நம்மளுக்கு இலக்கம் சொல்கிறதுக்காக இந்த குமரபாளையம் அறிவு திருக்கோயில் பேராசிரியர் மாலதி அம்மா வந்திருக்காங்க. அவங்க நம்மளுக்கு இந்த அறிவு திருக்கோயிலை நம்மளுக்கு சுற்றி காட்ட போகிறாங்க. வாங்க போகலாம். வாழ்கோளமுடன் நம்முடைய குமராபாளையம் அறிவு திருக்கோயிலுக்கு வந்திருக்கும் உங்களையும் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். வாழ்கோளமுடன், வாழ்கோளமுடன், வாழ்கோளமுடன். இன்னும் நம்ம குமராபாளையம் அறிவு திருக்கோயிலுடைய என்ட்ரன்ஸ் வாங்க, உள்ள போகலாம். அறிவிப்பு எந்த அளவுக்கு வருடம் முழுவதும் எந்த வகுப்பு நடக்கிறதுக்கான அறிவிப்பலகை இருக்கிறது. மற்றும் இங்க வந்து நாங்க வந்து கேமரா எல்லா பக்கமும் செட் பண்ணிருக்கிறதுனால இங்க வந்து நம்ம வந்து இதுக்கான டிவியும் செட் பண்ணிருக்கோம். வாழ்கோளமுடன் இங்க இது வந்து புத்தக விற்பனைக்கான புத்தக அலமாரி. இங்கே அனைத்து மகர்ஷியினுடைய அனைத்து புத்தகங்களும் சிடிகளும் அனைத்தும் இங்கே விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நமது அறிவு திருக்கோயிலே சிறப்பாக ஆழ்வார் அறிவு திருக்கோயிலே உள்ளது போன்று ஒரு ஆழ்வார் அறிவித்துக் கோயில் இருக்கக்கூடிய பிரியாணி அறை என்ற ஆழ்நிலை தியான பயிற்சி அறை இருக்கிறது. அது போல நமது குமாரபாளையம் அறிவித்துக் கோயிலையும் ஆழ்நிலை தியானம் இயற்றுவதற்கும் மௌனம் இருப்பதற்குமாக இந்த ஒரு சிறப்பான அறை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நமது அறிவு திருக்கோயில் வந்து ஆன்மீக கல்வி மையமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. கடந்த 10 வருடங்களாக இங்கு டிப்ளமோ மற்றும் பிஎஸ்சி எம்எஸ்சி வகுப்புகள் பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து இந்த பட்ட பட்டை வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்கான வகுப்பு அறை இது. அது மட்டுமல்லாமல் இங்கு நூலகமாகவும் நூலக வசதி இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அறிவித்திருக்கோயிலுடைய தவக்கூடம். நமது அறிவித்திருக்கோயிலுடைய பின்பக்கம் உள்ள தவக்கூடம் இந்த அறை. இந்த அறையில் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகள், பெண்களுக்காக சிறப்பாக உடற்பயிற்சிகள்லாம் இங்கே தனியாக செய்வதற்காக இந்த அறை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அலுவலக அறை மற்றும் ஆன்மீக கல்வி மையம், பின்பக்கம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தவக்கூடம், ஆழ்நிலை தியான அறை, இதெல்லாம் பார்த்தோம்.
இப்போ முக்கியமாக நாம் வந்து நம்முடைய மெயின் ஹால் மிகப்பெரிய முக்கியமாக பொதுவாக அனைவரும் தியானம் செய்யக்கூடிய அளவில் மிகப்பெரிய அளவில் கட்டிருக்கக்கூடிய மெயின் ஹால் வந்து மேலே இருக்கு. வாங்க அதை மேலே பார்க்க போகலாம். சிறப்பாக நடத்துவதற்காக இந்த மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம லேப்டாப் வச்சுட்டு கிளாஸஸ் பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் மூலமாக வகுப்புகளை பேராசிரியர்கள் சிறப்பாக நடத்துவதற்காக நிர்வாகம் சிறப்பாக நமது அறிவுத்திரு கோயிலில் இந்த ஏற்பாடை செய்து கொடுத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் வந்து இங்கே அமர்ந்து நிறுவனம் அமர்ந்து வகுப்பெடுப்பதற்கு வசதியாகவும் அன்பர்களும் நீண்ட நேரம் வந்து தியானம் செய்வதற்கு உதவியாக இருக்கும் வகையிலும் இருக்கை மெத்த இருக்கை அமர்வுகளையும் நமது அறிவுத்திரு கோயிலில் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். தினந்தோறும் காலை 6-7 உடற்பயிற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கூட்டுத்தவம் இரவு ஒவ்வொரு நாள் இரவும் 7-7.5 மணி வரை கூட்டுத்தவம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெண்களுக்கான சிறப்பு வகுப்பு செவ்வாய் மற்றும் வியாழன் ஆகிய கிழமைகளிலே காலை 11 மணி முதல் 1 மணி வரை பெண்களுக்கான சிறப்பு வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மாதம் ஒரு முறை நமக்கு ஞாயிற்றுக்கிழமைகளிலே மௌனம் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். வருடத்திற்கு ஒரு முறை சிறப்பு மௌனம் என்ற அளவிலே 3 நாட்கள் இங்கேயே தங்கி வெளியூரில் உள்ள அன்பர்களும் வந்து இங்கே தங்கி சிறப்பு மௌனம் பயிற்சி எடுத்துக்கொள்வதற்கான ஏற்பாடும் எங்களது நிர்வாகம் சிறப்பாக அனைவருக்கும் எப்போதும் செய்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நமது பேராசிரியர் பெருமக்களும் நமது மன்ற அருள்மிகளும் பிரம்மஞானிகளும் அவர்களுடைய சிறப்பான சேவையிலே நமது குமாரபாளையம் அறிவித்திரு கோயில் நமது நிர்வாகத்தினுடைய முழு ஒத்துழைப்பின் அளவிலே இங்கே சிறப்பாக சேவையாற்றிக் கொண்டு நமது அறிவித்திரு கோயில் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். நமது அருள் தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே என்ற உண்மையை உணர்த்துவதற்காக உலகளாவிய அறிவு திருக்கோயில்கள் அமைப்பதற்காக முனைந்து உழைப்பை கொடுத்துள்ளார்கள். அந்த வகையிலே அவருடைய உலக சமாதானம் என்ற லட்சிய கனவை நிறைவேற்றுவதற்கு தமிழகம் முழுவதும் உலகம் முழுவதும் பல அறிவு திருக்கோயில்கள் உருவாகியுள்ளன. அவற்றில் ஒன்றுதான் நமது குமாரபாளையம் அறிவு திருக்கோயிலும். இந்த குமாரபாளையம் அறிவு திருக்கோயில் 2009 நமது குமாரபாளையத்தில் உள்ள பல்வேறு அறங்காவலர்கள் மற்றும் அன்பார்ந்த தொண்டு உள்ளங்களை கொண்ட நன்கொடையாளர்களாலும் நன்கொடை வழங்கப்பட்டு அது மட்டுமல்லாது தன்னார்வ தொண்டர்கள் நமது மன்றத்தினுடைய அன்பர்கள் எல்லோரும் இரவும் பகலமாக கொடுத்த உழைப்பினாலும் இந்த அற்புதமான ஐங்கோண வடிவிலே நமது அறிவித்திரு கோயில் அழகாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இங்கே சிறப்பாக பயிற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. மாதந்தோறும் ஒவ்வொரு மாதமும் மாதத்தின் முதல் நாளிலிருந்து 12 வரை ஆன்மீகம் ஒரு அறிமுகம் என்ற வகையிலே ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அனைவருக்கும் பொதுவான முறையிலே. அது மட்டுமல்லாமல் பெண்களுக்கு சிறப்பு வகுப்பாக ஒவ்வொரு மாதத்திலும் 15 20 வரை பெண்களுக்கு சிறப்பு வகுப்பு காலை 10-1 நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் பொதுவான வகுப்பு மாலை 6-8 நேரங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அகத்தாய பயிற்சிகளும் தத்துவ ஆழ்ந்த தத்துவ விளக்க பயிற்சிகளும் நடத்துவதோடு மட்டுமல்லாமல் மாதம் ஒரு முறை மௌனமும் இங்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆண்டிற்கு ஒரு முறை ஆழ்நிலை மௌனம் என்ற வகையிலே 3 நாட்கள் இங்கேயே தங்கி நாம் ஆழ்வார் இருப்பதைப் போல நமது அறிவித்திரு கோயிலேயே 3 நாட்கள் தங்கி ஆழ்நிலை மௌனம் இருப்பதற்கும் வாய்ப்பாக இங்கு பல்வேறு வசதிகள் நிர்வாகம் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறது. நமது அறிவித்திருக்கோள் கோயிலே வருடம் அதாவது வருடத்தின் ஓய்வு நாட்களான விடுமுறை நாட்களான ஏப்ரல் மே மாதங்களில 10,000 மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்காக மாணவ திருநுக்க பயிற்சி மற்றும் சிறு சிறுவர் குழந்தைகளுக்கான 8 முதல் 14 உள்ள சிறுவர் சிறுமிகளுக்கான சிறப்பு திறனுக்க பயிற்சியும் வருடந்தோறும் நாம் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறோம்.
நம்ம அறிவு திருக்கோவிலின் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆலயங்களிலிருந்து மற்ற எல்லா பகுதியிலிருந்து வரக்கூடிய மூத்த பேராசிரியருடைய வகுப்புகள் இங்கே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மூத்த பேராசிரியர்களுடைய அனுபவமாக அவர்கள் பகிர்ந்து கொண்டிருப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய அறிவு திருக்கோவில் அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு அமைதியான ஆழ்ந்த அலை இயக்கம், இங்கே தவம் செய்வதற்கு ஏற்ற ஒரு அருமையான ஒரு அலை இயக்கம் இங்கே இருக்கிறது என்று சொல்லி மூத்த பேராசிரியர் எல்லோரும் நமது அறிவு திருக்கோவிலுக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள். அது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. அந்த வகையிலே இந்த அறிவு திருக்கோவிலானது அமைப்பதற்கு உறுதியாக இருந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும், மற்றும் இங்கு வகுப்புகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்களுக்கு உறுதியாக இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள், அருள்மிகள், பிரம்மஞானிகள், மற்றும் நமது அறிவித்துக்களுடைய தலைவர் மற்றும் செயலாளர் அவர்கள், அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி மிக சிறப்பான நிர்வாகத்தோடு நமது அறிவித்திருக்கோயில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அறிவித்திருக்கோயில், இத்தகைய அருமையான ஒரு அறிவித்திருக்கோயிலை பயன்படுத்திக் கொள்வதற்கு இந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் மற்றும் வெளியூரில் மக்கள் அனைவருமே நமது அறிவித்திருக்கோயிலுக்கு வந்து இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையிலே ஒரு சிறந்த நிலையை அடைவதற்கு, தவம் ஆழ்ந்து இயற்றுவதற்கும் அறிவித்திருக்கோயிலை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வையமெல்லாம் வாழட்டும் வாழ்க்கை வளம் காத்தினுதாய், வளரட்டும் மெய்யறிவு வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே, உள்ள மெய்ப்பொருள் நாட்டம் உலகத்து மக்களிடம், ஓங்குக மேலோங்குக நம் உள்ளமெல்லாம் ஒன்றுபட என்ற அருள் தந்தையுடைய வரிவுகளை நிறைவு கூர்ந்து இங்கே நாங்கள் அனைவரும், நமது நிர்வாகம், பேராசிரியர் பெருமக்கள், அருள்மிகள், பிரம்மஞானிகள் அனைவரும் ஒத்த உள்ளத்தோடு மிக சிறப்பாக இந்த அறிவு திருக்கோயிலை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மக்கள் எல்லோரும் இந்த அறிவு திருக்கோயிலுக்கு கூட்டம் கூட்டமாக வந்து, அதாவது நமது அறிவு மகர்ஷியினுடைய ஆன்மீக உலகமாகிய இந்த காலம் மகர்ஷியுடைய ஆன்மீக உலகின் பொற்காலம். ஏன்னா அத்துணை மக்களும், பெண்களும், மாணவர்களும், கல்லூரி இளைஞர்களும், குடும்பத்தின் இல்லறத்தில் உள்ள மக்களும் அனைவரும் தவம் செய்யக்கூடிய அளவுக்கு, குண்டலினி யோகம் பயிலக்கூடிய அளவிற்கு ஒரு அற்புதமான மனவளக்கலை பயிற்சியை நமது அருள் தந்தை அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அத்தகைய பயிற்சியை மேற்கொண்டு மனதை அறிவாக உயர்த்தக்கூடிய ஒரு மனிதனை தெய்வீக நிலையில் உயர்த்தக்கூடிய, எப்போதும் பேருந்து நிலையிலே இன்ப நிலையில் வாழக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதற்கு, மகர்ஷியினுடைய உலக சமாதானம் என்ற லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு, அந்த தனி மனித அமைதியிலிருந்து குடும்ப அமைதியை பெறுவதற்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பாக இந்த இடம், இந்த அறிவு திருக்கோயில் அமைக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் அனைவரும் இங்கு திரளாக வந்து இந்த அறிவு திருக்கோயிலை பயன்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையிலே மேன்மை அடையுமாறு, அதற்கு இறைவர்களும் குருவர்களும் நமக்கு எப்போதும் உதவியாக இருக்கிறது, அந்த நல்ல வாய்ப்பினை தாங்கள் எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த ஊர் மக்களுக்கும் மற்றும் வெளியில் இருக்கக்கூடிய ஊர் மக்களுக்கும் அன்பான வேண்டுகோள் விடுத்து, வாருங்கள் எங்கள் அறிவு திருக்கோயிலுக்கு வாருங்கள், இன்ப நிலையை எழுதி ஆனந்தமாக வாழ எல்லோரும் குமாரபாளையம் அறிவு திருக்கோயிலுக்கு வாருங்கள் என்று உங்களை வரவேற்க தயாராக இருக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.